நடிகை த்ரிஷா இரண்டாயிரத்தி இரண்டுல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹீரோயினா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க இன்னமும் நிறைய படங்கள் கைவசம் வச்சுட்டு இருக்காங்க ஜெயஎம் ரவி நடிப்புல பூலோகம் அப்பாட்டக்கர் அப்படிங்கிற ரெண்டு படங்கள் வந்து வர இருக்குது அவங்களுடைய நடிப்புல அதுக்கு முன்னாடி நம்ம தலை அஜித் கூட நடிச்ச என்ன இருந்தால் திரைப்படம் வெளிவரப்போகுது இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல நடிக்க இருக்கிற நம்ம த்ரிஷா சம்மந்தமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிசு கிசு வந்துச்சு அது என்ன அப்படின்னா தொழிலதிபர் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வருண்மணியன் இவருக்கும் த்ரிஷாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிசு கிசு தான் அது த்ரிஷா தரப்புல இருந்து இது மறுக்கப்பட்டு வந்தாலும் தாஜ்மஹாலுக்கு தன்னோட தோழிகள் கூட வருண்மணியன் கூட தனியா தனி விமானத்துல போயிட்டு தாஜ்மஹாலுடைய அழகை ரசிச்சிருக்காங்க இது மூலமா இவங்க ரெண்டு பேருக்கும் நிஜமாவே நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும் கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குது எது எப்படியோ த்ரிஷா வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தனக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நடிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அதுக்காக சினிமாக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவு அதோட விட்டு போயிடாது கண்டிப்பாக சினிமாவோட டச்லேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நான் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க த்ரிஷாவுக்கு பொதுவாக பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் டாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வனத்துறையில் ஒரு பொறுப்புலேயும் இருக்காங்க அப்படிப்பட்ட த்ரிஷா விலங்குகளை மையமாக வச்சு ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போகிறாங்களாம் அநேகமாக அது அவங்களோட திருமணத்துக்கு அப்புறமா தான் இருக்கும் ஸோ த்ரிஷா நடிப்பில் நிறைய படங்கள் பார்த்தாச்சு த்ரிஷாவோட டேரக்ஷனில் திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம் த்ரிஷாவுக்கு திருமண வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துடலாம்